Hey guys, now I'm Jessie Evangelin. You are watching Secret Tamil Beauty Tips. We are in Day 3 of Hair Growth Challenge. In the past 2 days, you have support for the past 2 days. So, past 2 days, we will do what we will do. We will eat the first day, we will eat breakfast, we will eat the hair growth. At 11 o'clock, we will eat the juice. Next day, we will eat the scalp massage. Now, we will keep up சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்ட ரெண்டு நாள் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ மத்தவங்களுக்கு அது பெரிய என்கரேஜிங்கா இருக்கும் ஏதோ சொல்றாங்க நம்ம கேக்குறோம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போவாம அது கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அத ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த டைம்ல வீடியோ பார்த்து அன்னிக்கு பண்றது இதெல்லாம்மே வர்க்கே ஆகாது ஏதோ ஒரு சவாலஞ்ச் நம்ம எடுக்கறோம்னா அது எண்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா அந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு டே 3 ல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிம்பிளான oil தான் நான் அப்ளை பண்ண போறேன் எவ்ரிடே நம்ம என்ன பண்ணோம்னா ரெகுலரா ஒரு ஹேர் oil வச்சுப்போம் ஒரு கோகனட் oil-ஓ இல்ல வந்து நீங்க வீட்ல ப்ரிபேர் பண்ண ஹேர் oil நம்ம ரெகுலரா நம்ம அத தான் ஏப்போம் ஆனா நம்மளுடைய பாடிக்கு ஒரே வெஜிடபிள்ஸ் ஒரே ஃப்ரூட்ஸ் ஒரே மாதிரியான ஒரு டயட் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா முடியவே முடியாது எல்லாமே நமக்கு வேணும் கால்சியம் வேணும் விட்டமின்ஸ் வேணும் கார்ப்ஸ் வேணும் ஃபைபர் வேணும் எல்லாமே வேணும் சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஃபுட் சாப்பிடும் ஒரு பாடிக்கு நமக்கு இவ்ளோ தேவைப்படுதுனா ஹேருக்கு அதுதான் தேவைப்படும் நமக்கு இருக்கிற எல்லா ஹேர் ஆயிலும் நம்ம வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் ஒரு ஹேர் ஆயில் நம்ம சேஞ்சஸ் கொடுக்கணும் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் கோகனட் ஆயில் இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே அன்னைக்கு மட்டும் பார்க்கும்போது எதனா ஒரு வேறு மாதிரி ஒரு ஆல்மண்ட் ஆயில் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஹேர் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது பெரிய தப்பு யோசிச்சு பாருங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஹேர் ஆயில் தலையில் வைக்கவே இல்லை என் உடம்பு நல்லா ஹீட் ஆகிடும் நான் குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 minutes 10 minutes மட்டும் ஆயில் வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன்னா என்ன ஆகும் பாடியில் ஃபுல்லாக ஹீட் இறங்கும் பட் ஆனால் ஃபுல்லாமே இறங்காது அப்போ திரும்ப அது திரும்ப சேர்ந்து இன்னும் தான் ஹேர் ஃபால் ஆகும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ரீசன் நிறைய இருக்கலாம் அதுக்கு பெரிய ரீசன் நம்ம பாடியில் இருக்க ஹீட் தான் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி சாட்டர்டே எதனா ஒரு ஆயில் நான் சேஞ்ச் பண்ணுவேன் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயில் வெந்தயம் போட்டு இன்றைக்கி உங்களுக்காக வீடியோ பண்ணுறதுலாம் கிடையாது எப்போவுமே வந்து ஒரு பாட்டிலில் நல்லெண்ணெய் வச்சுருவேன் நல்லெண்ணெய்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு 4-5 spoon நிறையவே வெந்தயம் போட்டு வச்சுருவேன் அது அப்படியே இருக்கும் காலியாகும் போது மேலே ஃபில் பண்ணிப்பேனே தவிர இந்த வெந்தயத்தை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் அப்போ கொஞ்சம் வெந்தயமும் நல்லெண்ணெயும் ரெண்டுமே ஓவர் கோல்டு தானே நம்ம ரொம்ப கோல்டான அப்படிலாம் கிடையாது இவ்வளோ எண்ணெயை நம்ம வைக்க போகிறோம் கொஞ்சமாக தானே வைக்க போகிறோம் வைக்கும் போது நம்மளுடைய பாடியில் இருக்க ஹீட் சுத்தமாக எல்லாமே க்ளீன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ட் உங்களுக்கு எதனா இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் நிறைய ரீசன் நமக்கு இருந்தாலும் ஒரு ரீசன் ஸ்ட்ராங்காக நம்ம பிலீவ் பண்ணோம் நம்மளுடைய ஸ்கேல்ப் நீட்டாக இருக்கணும் நம்மளுடைய ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கணும் ஸ்கேல்பை பொறுத்து தான் ஹேர் க்ரோத்தே இருக்கும் ஸோ அந்த வேலையை இந்த நல்லெண்ணெய் சூப்பராகவே செய்யும் இன்றைக்கி வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சூட பண்ணி கை சுடுற அளவுக்கு கொஞ்சமாக சூட பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹேரோட லென்த் உங்களுடைய ஸ்கேல்ப் பொறுத்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஆயில் அப்ளை பண்ண உடனே நான் ஹேர் வாஷ்லாம் பண்ண மாட்டேன் ஸோ ஒரு டே நான் நல்லா விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் ஹேர் பேக் போடுவேன் இது வந்து ரெகுலராக நான் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஸோ நீங்கள் வந்து அப்படிலாம் இருந்தால் எனக்கு கோல்டு ஆகிடுமே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேனாச்சும் நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதனா ஹேர் பேக் போட்டு குடிக்கலாம் இல்லை இந்த ஆயிலோடு அப்படியே குளித்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது நம்ம ஸ்கூல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு மேலே நம்ம அம்மா வச்சு விட்டோம் நமக்கு ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாகணும் ஸோ நம்மளுடைய ஹெல்த்து தான் அவங்க நல்லா பார்ப்பாங்க அந்த டைமில் நம்மளுடைய ஹேர் க்ரோத் சூப்பராக வந்து கருக்கருன்னு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரீசன் நம்ம யூஸ் பண்ற ஆயில் தான் அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன் நாளைக்கு தான் நான் ஹேர் பேக் போடுவேன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணலாம் கொஞ்சமா ஒரு கை சொல்றால கொஞ்சமா மட்டும் கொஞ்சம் சூட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணும் போது சூப்பரா இருக்கும் ஃபீல் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்டா இருக்கும் மெயினே பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கன் நல்லா எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் ஆயில் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கும் இருக்காது ரொம்ப முடி கொட்டாது இது எல்லாத்துக்குமே ரீசன் நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன்
எப்பவுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் ஸ்கேல்பில் கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது எண்ணெய் நல்லா இறங்கும், உள்ளே நல்லா இறங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆனாலே போதும், கடமைக்கே நம்ம வைக்காமல் கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது நைட் டைம் ஆயில் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க, அதுவே நிறைய பேர் கோல்ட் ஆகிடும். காலையில் நல்ல வெயில் அடிக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ கோல்ட் அதிகமாகாது, அந்த டைம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் தான் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்க ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை சீக்கிரமாக கம்மி பண்ணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் நிறைய இன்ஃபெக்ஷன் வருது, நிறைய ஹேர் ஃபால் ஆகிற ரீசனே ஸ்கேல்ப் க்ளீனாக இல்லாதது தான் ரீசன். ஸோ நீங்கள் ஆயிலே அப்ளை பண்ணாமல் ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது அது சரியாயிடும். மறக்காமல் நம்ம உங்களுடைய ஹேர் பேக் சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இங்கெல்லாம். ஸோ இது தான் இங்கே மட்டும்தான் அப்படின்னு அப்ளை பண்ணாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இந்த சைடு நான் அப்ளை பண்ண மாதிரி நான் இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஃபிங்கர் வந்து நல்லா உள்ளே இறங்கணும், உங்களுடைய ஸ்கேல்புக்குள்ளே நல்லா உங்கள் ஃபிங்கர் இறங்கணும். சும்மா மேலக்கா இப்படி 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 இவ்வளோ இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, கொஞ்சம் மணக்கெடுத்து நல்லா உள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்ட பின்பு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரோட எண்டு வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணணும், ஃபுல் ஆயிலும் கவர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா என்னோடய ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி இப்படி பிடிச்சி விட்டுருங்க. மற்றவங்க பண்ணும்போது தான் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஐயோ ரொம்ப வலிக்குது அப்படிலாம் இருக்கும். பட் நமக்கே நம்ம பண்ணும்போது பெயினாகவே இருக்காது, நல்லா இப்படி இப்படி அமுத்தி விடும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஹேரை வந்து பிடிச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதான், நான் நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி மசாஜ் நல்லா பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய ஹேரில் ஒரு டே ஃபுல்லாக நல்லா ஊறும். நாளைக்கு தான் நான் ஹேர் பேக் போடுவேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சிக்கு எடுத்துட்டோம், நீங்கள் இப்போ எண்ணெய் தான் ஆயில் அப்ளை பண்ணிட்டாலும் உங்களுக்கு சிக்கு வரவே வராது. நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு தலை வர்றதுனால உங்களுக்கு சுத்தமாக தலையில் சிக்கே இருக்காது. நம்மளதில் பெருசாக சிக்கே இருக்காது, அவ்வளோதான். நான் வந்து தலை நல்லா பின்னல் போட்டுட்டு நான் விட்டுருவேன். ஸோ நாளைக்கு தான் நான் இதை ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஹேர் ஆயில் வந்து உங்கள் தலையில் ஊறணும், யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க சின்னவங்க மென் உமன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கில் டே 4 சேலஞ்சில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின். பாய் பாய்.